ஹாய் வியூவர்ஸ், டுடே இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்படிலாம் பண்ணுவாங்களான்னு நீங்களே அசந்து போகிற அளவுக்கான விஷயம் உலகத்தில் ரொம்பவே நடந்துட்டுருக்கு. என்னன்னு யோசிக்கிறீங்களா? ஆமாம், எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஹேக்கிங்கிறது தான் இப்போ வேல் லெவலில் ரொம்பவே ட்ரெண்டிங் ஆகி போய்கிட்டிருக்கு. அந்த ஹேக்கிங் பார்த்தினா பேசிக் ஹேக்கிங்கில் என்னென்னலாம் இருக்குது அதோட பேசிக்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் சொல்கிறேன் நான். இனிமேல் வர வீடியோஸில் இன்னும் ப்ரீஃபாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, பேசிக்ஸ்னால் என்னன்னு யோசிக்கிறீங்களா? கரெக்ட் தான். பேசிக்னு வர்றப்போ எல்லாருமே ஹேக்கிங்கிறத எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, ஒய்ஃபை கனெக்ஷன்லேருந்து தான் மோஸ்ட்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் கூட நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்கேயாச்சும் ஃப்ரீ ஒய்ஃபை கிடைக்குதேன்னு சொல்லிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிடாதீங்க. அதிலிருந்து தாங்க ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. ஒய்ஃபைலேருந்து எப்படி ஹேக்கிங் பண்ணுவாங்கன்னு யோசிக்கிறீங்களா? ஒய்ஃபைல நீங்கள் கனெக்ட் பண்ணுறப்போ ஐபி அட்ரஸ் அப்டைனிங் வரும் பார்த்தீங்களா, அதிலிருந்து தான் உங்களோட டேட்டாஸை அவங்க கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தட் மீன்ஸ் உங்களோட டேட்டாவை உங்களுக்கே தெரியாமல் திருட ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பேசிக்கு வருவோம். ஹேக்கிங்கில் ஃபர்ஸ்ட் பேசிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷிங் மெத்தட். ஃபிஷிங் மெத்தட்னா என்னன்னு பார்க்குறீங்களா? ஆல்ரெடி ஒரிஜினலாக இருக்கிற வெப்சைட்க்கு அப்படியே ஒரு ஃபேக் வெப்சைட், அதாவது அந்த லெட்டர்ஸில் மேபி ஏ ஒரு லெட்டர்ஸ், இன்ஸ்டாகிராம்னு நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்ஸ்டான்ற இடத்துல ஒரு ஏக்கு பதிலாக ரெண்டு ஏ வச்சு அந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறது தான் ஃபிஷிங் மெத்தட்ன்ற வரப்போ. ஆனால் இந்த ஃபிஷிங் மெத்தட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, அதுலேருந்து அவங்க ஹேக் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா, அதுக்கு யூசரோட அக்சஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். யூசரோட அக்சஸ்னால் அவங்க அந்த யூசர் வந்து அதில் போய் அவங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நம்ம ஹேக்கிங்கே ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த ஃபிஷிங்கோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி உள்ள எக்ஸிஸ்டிங் ஆப்பில் இருக்க சேம் கண்டென்ட் மாதிரி தான் அந்த ஃபேக் ஐடியிலையும் இருக்கும். நீங்கள் அதை நம்பி உண்மை நினச்சிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் அதில் அப்லோட் பண்ணுவீங்க. பட் நீங்கள் அப்லோட் பண்ணி முடித்த அடுத்த செகண்ட்ஸே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாருமே அந்த ஹேக்கருக்கு போயிடும். இந்த மாதிரி தாங்க நிறையா பேர் எல்லா வாட்ஸ்அப்பில் வர லிங்க்கையும் உண்மை நினச்சிட்டு உள்ளே போய் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்றாங்க. பட் இதோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஹெவி லெவலில் இருக்கும். உங்களோட அக்கௌண்ட்லேருந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, சப்போஸ் எதுவும் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை ஹேக் பண்ணுறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நிறையாவே கேரி அவுட் பண்ணுறாங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அபவுட் ஹேக்கிங் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா, எங்களோட நெக்ஸ்ட் வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.